பல நூறு வருஷங்களுக்கு முன்னாடி இந்த ஃபிஷர்மேன்ஸ் எல்லாம் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க வலையில ஒரு கல்லு வந்து சிக்குது. என்னடா இந்த கல்லுன்னு சொல்லிட்டு அதை தூக்கி போட்டுறாங்க. ஒரு மதல் சுவர் கட்டும் போது நடுவுல முட்டு கொடுக்க கல்லு இல்லையேன்னு சொல்லிட்டு இந்த கல்ல தூக்கி நடுவுல வச்சு கட்டுவாங்க. 100 வருஷத்துக்கு அப்புறம் இந்த பொண்ணு அவளோட கிரஷான இளவரசரை பாக்குறதுக்காக அந்த சுவர் மலை அந்த டைம்ல தடுமாறி அந்த பொண்ணு கீழே விழற அப்போ அந்த கல்லும் கீழே விழுந்து உடையுது. அதுக்குள்ள பார்த்தா தங்க கலர்ல ஏதோ ஒண்ணு இருக்கு. அதை இந்த பொண்ணு எடுத்துட்டு போயிட்டு சுத்தம் பண்ற. அதை சுத்தம் பண்ணும் போது அதுக்குள்ள இருந்து ஏதோ புகையா கிளம்பு. அந்த புகையில இருந்து ஒரு ஜீனி வருது. அதை பார்த்து இந்த பொண்ணு மயங்கியே விழுந்துரு. கண்ணு முழிச்ச அந்த பொண்ணு கிட்ட இந்த ஜீனி உனக்கு ஏதாவது 3 வர வேணும்னா கேளு, அதை நான் நிறைவேற்றுறேன்னு சொல்லி சொல்லுது. அந்த பொண்ணு யோசிக்காம என்னோட கிரஷான இளவரசரை எனக்கு கல்யாணம் பண்ணி வைன்னு சொல்லி கேக்குற. அதே மாதிரி அந்த ஜீனி அந்த பொண்ணுக்கும் இளவரசருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்குது. இந்த பொண்ணு வயத்துல அரசு குடும்ப வாரிசு வளர்றத தெரிஞ்சு சில சூழ்ச்சி பண்றவங்க அந்த இளவரசரையும் இந்த பொண்ணையும் போட்டு தள்ளுறாங்க. எப்போ ஒருத்தவங்க 3 வரத்தையும் கேக்குறாங்களோ அந்த ஜீனி அதை நிறைவேற்றும் போது அந்த விளக்குல இருந்து அந்த ஜீனியால வெளியே வர முடியும். அந்த பொண்ணு 3வது வரத்தை கேக்குறதுக்கு முன்னாடியே இறந்து போயிருந்தனால ஜீனி மறுபடியும் அந்த விளக்குக்குள்ளேயே போயிடுது. பாட்டு பாக்கிறதுக்கு மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.